திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் வகையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கையேடுகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மே 5ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி வந்து எக்ஸாம் முடிய இருக்கின்றது. அது முடிஞ்சு வரும்போது அடுத்த கட்டமாக நம்ம வந்து போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதெல்லாம் கலந்து ஆலோசித்து, ஏன்னா ஏற்கனவே இந்த சூழ்நிலையும் நம்ம வந்து டிசம்பர் மாதம் வந்து விடுமுறையெல்லாம் அளிச்சிருக்கோம். நம்ம அரையாண்டு தேர்வு முடிந்தது பிறகு ஆக இனி அடுத்த வரும் காலத்தில் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போட்டு தான் அதுக்கான முடிவு எடுக்க முடியும். எடுக்கும்போது நாங்கள் சொல்லிக்கணும்.